நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவான முறையில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோள்சார ரீதியாக பொதுப்பலன்படி பார்த்திங்க அப்படின்னா, அந்த ராகு ஒரு நல்ல இடத்துக்கு போகிறார். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் இருந்த உங்களுக்கு ராகு பகவானாகப்பட்டவர் வந்து பன்னெண்டாம் வீட்டிலிருந்து மேஷ வீட்டில் இருந்தவர் இப்போ மீன வீட்டுக்கு போகிறது, உங்களுடைய ராசிப்படி பதினோராம் இடத்துக்கு ராகு போகிறார். இப்போ இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. இது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த புது பலன்கள் நல்லா இருக்குது. ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல நிலையில் கிரகங்கள் அடைவுகள் இருந்தால், அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு, இதில் நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கும் போது நிறைய நற்பலன்கள் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏன்னா ஜனனகால ஜாதகமும் பேசும், அதை மறந்துட வேண்டாம், ஜனனகால ஜாதகமே பேசும். அப்போ இந்த கோள்சார ரீதியான பலன்களோடு அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். ஒருவேளை உங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டால், அதில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, கட்டண விவரங்கள் சொல்லுவாங்க. தேவைப்பட்டால் எங்களையும் வந்து சந்திக்கலாம் அன்பர்களே. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்க போகிறது? தடைப்பட்ட பல விஷயங்களில் முன்னேற்றங்கள், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய. அவரவர் வயதை பொறுத்து, காலம் வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ நாள் தேங்கியிருந்த படிப்புகளில் இருந்த விஷயங்களில் வந்து மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி கல்யாண வயதுக்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து கல்யாணங்கள் தடையாக இருந்துருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த கல்யாணங்கள் இவ்வளோ நாள் இல்லாத விஷயங்கள் திடீரில் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், அதையோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கும் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் கொடுக்க போகிறாருங்கிறதுலையும் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதே மாதிரி தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள், இவ்வளோ நாள் ஐயோ என்னடா இது பண்ணுனா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் தடையாக இருந்த பல விஷயங்களில் வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாகக்கூடிய அமைப்புகளும், நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் 10 ரூபா நம்ம கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சின்னு இருந்து, ஆனால் உங்களுக்கு 5 ரூபா 6 ரூபா கிடச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடிய இடங்களில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்கிறதும் உண்மையே. இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருக்கணும். கல்யாணமான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த உறவுகள் இல்லாத சில விஷயங்களில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வரும். இதனால் உங்களுடைய பெயர் கெட்டு போகக்கூடிய அமைப்புகளும், இதனால் சமூகத்தில் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படக்கூடிய விஷயங்களும், இதனால் நீங்கள் பொருளாதார ரீதியான ஒரு சிக்கல் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களும், தவறான நட்புனால் நல்ல உறவுகளை கெடுத்துக்கக்கூடிய அமைப்புகளும் வந்துருங்கிறதுல ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ரிஷபராசி அன்பர்களே. அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த டயத்தில் வந்து இதை நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களில் இந்த மாதிரி மோகத்தினாலேயும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் சரி, போதை வஸ்துனாலேயும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும், இதனால் மருத்துவத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, சொல்ல விரும்பாத சில விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும், வண்டி வாகனத்தினால இந்த மாதிரி விஷயங்களில் தவறாக சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் செய்கிறதோ, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் தவறான கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்புகளும், அது மாதிரி அவங்க தப்பானவங்க அப்படின்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு நவுந்து போகிறது, தானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த தப்பான நட்பு கூட போய் பழகின்னு இருக்கிறது. நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து தீயவர்கள் உங்களை தேடி வரும்பொழுது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது உங்களுக்கு வந்து சுய கௌரவம் குறையாமல் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ரிஷபராசி அன்பர்கள் கவனத்தோடு இருந்துக்க வேண்டிய அமைப்புகளாக இருந்துருக்கு. அதே மாதிரி பித்ருதோஷம்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க இந்த மாதிரி நான் பரிகாரம் செஞ்சுட்டே இருந்தேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னவர்களாக இருந்தாலும், இந்த டயத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுடைய பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்க்குறதோ, இல்லை உங்கள் வீட்டு குருகிட்ட போய் பார்க்குறதோ, இல்லை எங்களை தொடர்பு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வழிபாடுகள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை இப்போ நீங்கள் போய் பரிகாரங்களாக பித்ரு சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்தால் பலிக்கும். அதே மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஒரு ஒரு 35 வயதுலேருந்து 40 வயதில் இருக்கக்கூடிய ஆண்மகன்களோ பெண் பிள்ளைகளோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கீங்கன்னா, தகப்பன் சம்மந்தப்பட்ட உடல்நிலைகள் பாதிப்புகள் வருவதால், அதே மாதிரி அது இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, கர்ம யோகங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்
விஷயங்கள், அந்த இந்த மாதிரி விஷயங்களில் வரக்கூடிய அமைப்புகளும் இந்த டயத்தில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அன்பர்களே. இதில் நீங்கள் என்ன சூக்ஷமத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் உங்களுடைய தகப்பன் ஸ்தானத்துலேயும் தாய் ஸ்தானத்துலேயும் இருக்கக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாரக தசை வந்தாலோ மாரக புத்தி இருந்தால்தான் அது வேலை செய்யுமே ஒழிஞ்சு, இது பொத்தம்பொதுவான விதிப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள்னால் மட்டுமே அவங்களுக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுடைய சுயஜாதகத்தில் நல்ல நிலையில் கிரக அடைவுகள் இருந்ததுன்னா இதோட தன்மைகள் வந்து கோள்சார ரீதியான தன்மைகள் வந்து அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்காதுங்கிறதையும் இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க உடல்நிலை பாதிப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் அதை செக் பண்ணிக்கிறதும், உங்களுடைய சுயஜாதகத்தில் அந்த மாதிரி யோகங்கள் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கிறது இது வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு. ஏன்னா விதியை மதியால் வெல்லாம், அதற்கு ஜாதகத்தில் இருக்கும் இடம் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான க்ளூ தான் இந்த கோள்சார ரீதியான பலன்கள்ங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் வந்து நீங்கள் விடாமல் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டியது என்னென்னா, வெள்ளிக்கிழமைகள்லேயும் அதே மாதிரி வியாழக்கிழமை, வியாழன் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை வந்து நீங்கள் சிவபெருமானை இறுக்கமாக பிடிச்சிக்கிறதும், அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் துர்காதேவிக்கு, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10:30 ராகுகால நேரத்தில் வந்து 11:30 காலங்களில் நீங்கள் ஒருவேளை வேலையில் இருந்தால் கூட மனசுக்குள்ளே வந்து விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும், அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துர்காதேவியை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும், இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அன்பர்களே. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய காலங்களில் வாய்ப்புகள் ஏற்படுறவங்க பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயில், பட்டீஸ்வரம் துர்கையம்மன், நான் எந்த பட்டீஸ்வரம் சொல்கிறேன்னா நம்ம கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அது வெள்ளிக்கிழமை காலங்களில் நீங்கள் போயிட்டு வர்றது வந்து ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். நீங்கள் போயிட்டு குடுகுடுன்னு வரக்கூடாது. அப்போ நீங்கள் நேராக போயிட்டு காலையில் நேரத்தில் போகிறீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் இருந்துக்கிறது, அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்துலேயே ஏதோ ரூம் மாதிரி எடுத்துக்கிட்டோ இல்லைன்னா பக்கத்தில் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு திருப்பியும் சாயரட்சையிலேருந்து திருப்பியும் நைட்டு வரைக்கும் அங்கே இருந்துட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த பட்டீஸ்வரம் கோயிலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைத்த இடம். ஏன் உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டயத்தில் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன்னா, நான் என்ற ஒரு சிந்தனையை இப்போ வந்து ராகு உங்களுக்கு கொடுத்துருவார். சில நேரங்களில் அவர் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ராகுவோட தன்மை வந்து அது எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நல்லவரா கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா அவர் மிகவும் கெட்டவர் அப்படிங்கும் பொழுது, அந்த தன்மையில் இருந்தாலும் அவர் 11 இடத்துல இருக்கும் பொழுது நன்மையை கொடுப்பார் என்ற விதி இருந்தாலும், ரொம்ப ஒரு தனக்கு மீறி சில விஷயங்கள் கணம் தலைக்கு ஏறிடுத்துனா சில பிரச்சனைகளை கொடுத்துரும் என்பதனால் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா தேனுபுரீஸ்வரரான சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வர்றதும், அங்கே இருக்கக்கூடிய ஞானத்தை அள்ளித்தரக்கூடிய ஞானாம்பிகையை வழிபடுறதும், ஞானாம்பிகையை வழிபடும் பொழுது தான் பட்டீஸ்வரம் கோயிலில் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வசிஷ்டர் வந்து நம்ம விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுத்த இடம். அப்போ ஞானாம்பிகையை வழிபட்டுட்டு வர்றதும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நம் தாய் விஷ்ணு துர்கையை வழிபட்டுட்டு வர்றதும், அங்கே மகிஷாசுர மர்த்தினியோட இடம் இருக்கும், அங்கே போய் சுவாமியை வழிபட்டுட்டு வர்றதும், அங்கே தியான நிலையில் உட்காந்துட்டு வர்றதும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அவள் அருளாலே அவள் தாழ் வணங்கி எவ்வளோ தடவை உங்களால் முடியுமோ அவ்வளோ தடவை இந்த 1.5 வருட காலங்களில் நீங்கள் அம்பாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வர வரவே அந்த நான் என்ற ஆணவம் குறையக்கூடிய அமைப்புகளை வந்து துர்காதேவியும் அங்கே இருக்கக்கூடிய ஞானாம்பிகையும் கொடுப்பார்கள். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் அன்பர்களே. நாளை மிதுன ராசி அன்பர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.